ஏஞ்சல், நான் வந்து உன்னை மாலில் ட்ராப் பண்ணுறேன். நீ உள்ளே போய்ட்டு உனக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அப்பா வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு உனக்கு வந்து பில் பே பண்ணுறேன். சரிப்பா, இந்த ஒயிட் கலர் நல்லா இருக்கா இல்ல இந்த எல்லோ கலர் நல்லா இருக்கானே தெரியல. சரி, நம்ம ரெண்டுத்தையுமே ட்ரையல் ரூம்ல போய் போட்டு பார்க்கலாம். ஐயா, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சியா? சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்கய்யா. என்கிட்ட சில்லறதான் இல்ல. போ போ, தள்ளி போ தள்ளி போ, உனக்குலாம் எதுவுமே தர முடியாது. அச்சோ, சார் ஃபர்ஸ்ட் தெரியாம கீழே விழுந்துருச்சு போலயே, என்ன பண்றது? பைபிள்ல நம்ம உண்மையா இருக்கணும்னு போட்டிருக்குல. சரி, அவர்கிட்டயே திரும்பி போய் நம்ம கொடுத்துருவோம். ஏஞ்சல், என்னப்பா இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? அதுவாமா, வர வழியில ஒரு பிச்சைக்காரன் வந்து கொல்ல பண்ணிட்டு இருந்தான், அதான் லேட் ஆயிடுச்சு. சரிப்பா, நான் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் சைஸா வாங்கினியாமா? அப்பாக்கு திரும்பி ரிட்டர்ன் பண்ண வரலாம், டைம் இல்லமா? அப்பா, நான் எல்லாத்தையுமே போட்டு பார்த்துட்டு கரெக்டா இருக்கிறது தான் பா செலக்ட் பண்ணிருக்கேன். சரி வாமா, நம்ம போய் பில் போடலாம். அச்சோ, என்னாச்சுப்பா? பர்ஸ் காணுமா? அச்சோ, பர்ஸ் காணுமா? என்னப்பா சொல்றீங்க? நீங்கே இருமா. அப்பா கார்ல இருக்கா இல்ல ரோட்ல எங்கயாவது விழுந்துருச்சான்னு பாத்துட்டு வரமா. கொஞ்ச நேரம் இரு, அப்பா பாத்துட்டு வந்துடுறேன். ஐயா, ஐயோ, இவன் வேற வந்துட்டானா? நானே பர்ச காணும் தேடிட்டு இருக்கேன், நேர கட்ட நேரத்தை வந்து ஐயா ஐயா ஐயான்ட்டு தள்ளி போயா? ஐயா, இது உங்கள்தான் பாருங்க ஐயா. கூடாத என்கிட்ட. என்னோட லைசன்ஸு, ஏடிஎம் கார்டு எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஐயா, நீங்கள் எப்படி ஐயா பிச்சை எடுக்கிறீங்க? ஆனாலும் இவ்வளோ உண்மையாக இருக்கீங்க. நீங்கள் நினச்சிருந்தா அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக இருந்திருக்கலாமே ஐயா. ஐயா, பைபிளில் உண்மையாக இருக்கணும்னு போட்டிருக்கு, அதனால நான் டெய்லியும் காலையிலையும் நைட்டும் எப்பவுமே பைபிள் படிச்சுட்டு அதுபடி நடப்பேன். ஐயா, நீங்க உண்மையா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா. நீங்க இனிமேல் பிச்சை எடுக்க வேண்டாம் ஐயா. என் கம்பெனியில ஒரு வேலை இருக்கு, நான் ஒரு நல்ல சம்பளத்துல ஒரு வேலை தரேன் ஐயா. ஐயா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு போட்டிருக்கியா? நான் உண்மையா இருந்ததுனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு ஐயா.